ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்பிஎம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார். நம்ம போன வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஆர்பிஎம் பற்றி மட்டும் இல்லை, சிபிஎம், சிடிஆர், ஆர்பிஎம், சிபிசி, சிபிஏ, இது எல்லாத்த பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ் பேக் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே நேரத்தில் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, ஏன்னா ஆட்சன்ஸில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் என்ஹெச் ட்ரீம் ரைடர் அப்படிங்கிறது. இந்த சேனலில் ஏகப்பட்ட மோட்டோ விளாக்ஸ் வீடியோக்கள் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பைக் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட ஸ்பீடு டெஸ்ட்டாக இருக்கட்டும், மைலேஜ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ட்ராவல் விளாக்ஸ், ஏகப்பட்ட பைக் ட்ராவல் விளாக்ஸு, பைக் ரைடு, இன்னும் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விளாக்ஸ் வீடியோக்கள்லாம் இருக்குது. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூட ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சிபிஏ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிபிஏ அப்படின்னா காஸ்ட் பெர் ஆக்ஷன். அதாவது நீங்கள் உங்கள் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, வீடியோவில் உங்கள் வீடியோவுக்கு கீழே விளம்பரங்கள் வருது, அந்த விளம்பரத்தை பார்த்தா இவ்வளோ ரேட்டு, இவ்வளோ ரேட்டு, அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் அது ஒரு ரேட்டு. இல்லை அதை டவுன்லோடு பண்ணி, ஒரு ஆப் விளம்பரம் வருது, அதை டவுன்லோடு பண்ணுறது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணுறது அந்த ஆப்பை, அதுக்கு ஒரு ரேட்டு. இப்படி ஒவ்வொரு ரேட்டு இருக்கும், பார்த்தா இவ்வளோ ரேட்டு, கிளிக் பண்ணால் இவ்வளோ ரேட்டு, டவுன்லோடு பண்ணால் இவ்வளோ ரேட்டுன்னு, அதற்கான தனித்தனி ரேட்டை பிரிக்கிறது தான் சிபிஏ அப்படிங்கிறது. ஓகேயா? சிபிசி, சிபிசி அப்படிங்கிறது காஸ்ட் பெர் கிளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கையில் அதில் வர்ற விளம்பரத்தை கிளிக் பண்ணால் இவ்வளோ ரேட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அதுதான் வந்து சிபிஏ அப்படிங்கிறது. சிபிசி அப்படிங்கிறது, சிபிஏங்கிறது தனித்தனி ரேட்டு, டவுன்லோடு பண்ணுறது, கிளிக் பண்ணுறது, பார்க்கறது, இதுக்கெல்லாம் தனித்தனி ரேட்டாக போடுவாங்க. சிபிசி அப்படிங்கிறது வந்து இந்த விளம்பரத்தை பார்த்தா இவ்வளோ ரேட்டு. அதாவது ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ் இருக்குது, நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ் இருக்குது, இன்னும் சொல்லலாம் பம்பர் ஆட்ஸ் இருக்குது, அது மாதிரி. ஸோ அதுக்கு உள்ள ரேட்டு காஸ்ட் பெர் கிளிக் அப்படிங்கிறது சிபிசி அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது சிடிஆர் அப்படின்னா என்னென்னா, கிளிக் த்ரோ ரேட் அப்படிங்கிறது சிடிஆர். இந்த சிடிஆர் அப்படிங்கிறது என்னன்னா, உங்கள் வீடியோவில் வர்ற விளம்பரங்கள் எதன் மூலியமாக திரும்ப திரும்ப பார்க்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஆட்சன்ஸ் செக் பண்ணுவாங்க. உங்கள் விளம்பரங்கள் ஏன்னா நீங்களே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா என்ன ஏதுன்னு. இப்போ ஒரு நம்பர் இந்த வீடியோவை வேற ஒரு நம்பர் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா என்னோட சிடிஆர் ஏறிக்கிட்டே இருக்கும். 15% மேலே சிடிஆர் போயிடுச்சுன்னா ஆட்சன்ஸ் டிசபிள் ஆயிரும். ஸோ ஏன் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு எதுக்கு என் அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அவங்க ஆட்சன்ஸில் என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா, வந்து நான் தான் என் ஃபேமிலியில் யாரோ ஒரு ஆள்கிட்ட சொல்லி திரும்ப திரும்ப பார்த்து என்னோட ரெவன்யூவை நான் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸோ ஆட்சன்ஸில் சிடிஆர் 15% போகக்கூடாது, மேலே போகக்கூடாது. சிடிஆர் அப்படிங்கிறது கிளிக் த்ரோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அடுத்தது சிபிஎம். சிபிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காஸ்ட் பெர் 1000. அதாவது 1000 வியூஸ் போனால் இவ்வளோ ரெவன்யூ அப்படின்னு பிரிக்கிறது தான். ஏன்னா ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் ஒவ்வொரு ரெவன்யூ இருக்கும். இப்போ என் வீடியோவில் வந்து நான் 8 நிமிஷம் வீடியோ வைக்கிறேன், ஃபஸ்ட்டு விளம்பரம் வந்து பூஸ்ட்டு, 2வது விளம்பரம் ஹார்லிக்ஸு, 3வது விளம்பரம் இன்னொரு ஒரு ஃபுட்டு சம்மந்தமான விளம்பரம், இன்னொரு விளம்பரம் ஒரு பேங்க் சம்மந்தமான விளம்பரம். 4 விளம்பரத்துக்கும் ஒரே காசு வராது. இந்த 4 விளம்பரத்துக்கும் இவங்க இவ்வளோ ரேட்டு, 2வது விளம்பரத்துக்கு இவ்வளோ ரேட்டு, 3வது விளம்பரத்துக்கு இவ்வளோ ரேட்டு, 4வது விளம்பரத்துக்கு இவ்வளோ ரேட்டுன்னு இருக்கும். இந்த 4 எல்லாம் கூட்டி 1000 வியூஸுக்கு எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறது தான் சிபிஎம் அப்படிங்கிறது. ஓகே, ஆர்பிஎம்னு ஒன்று காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அப்படிங்கிற ஆப்ஷன்கிட்ட ஆர்பிஎம்னு ஒன்று இருக்கும். ஆர்பிஎம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த சிபிஎம், சிடிஆர், சிபிசி, சிபிஏ, இது எல்லாத்துலேருந்து வர்ற வருமானத்தையும் கூட்டி கழித்து பெருக்கி ஆட்சன்ஸுக்கு இவ்வளோ, யூடியூபுக்கு இவ்வளோ, நமக்கு இவ்வளோ அப்படின்னு தனித்தனியாக காமிக்கிற ஒரு விஷயத்துக்கு பேர், கூட்டி கழித்து டோட்டலாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்பிஎம் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது யூடியூப் பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி. வாழ்க தமிழ்.